ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டாக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு அறிவியல் கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். முதல் பருவத்தில் இருக்க கொஸ்டின் புக் பேங்க் கொஷினை பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசியில் பே லிஸ்ட்டை என் ஸ்க்ரீனாக வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அது கிளிக் பண்ணி கூட பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ குழப்பலாம். மொதல் கொஷின் இது வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது படம் அறிவியலில் வந்து மூணாவது படம், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதை வந்து பார்ப்போம். மொதல் கொஷின், அழுத்தி விடப்பட்ட சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் மீள்தன்மை. ரெண்டாவது கொஷின், உணவு கெட்டுப்போதல் என்பது விரும்பத்தகாத மாற்றம். மூணாவது கொஷின், சலவை சோடா நீரில் கரைவது வெப்ப உமிழ் மாற்றம். நாலாவது கொஷின், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது கால ஒழுங்கற்ற மாற்றம்? இதய துடிப்பா, நிலநடுக்கமா, இரவு பகல் தோன்றுதல், கடிகார ஊசல். இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், ஒழுங்கற்ற மாற்றம் இது. அஞ்சாவது கொஷின், விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சால்வா. ஆறாவது கொஷின், கல்பனா பயணித்த விண்கலத்தின் பெயர் கொலம்பியா. ஏழாவது கொஷின், மிக மெதுவாக நடைபெறும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு இரும்பு துருப்பிடித்தலா, வெடிவெடித்தலா, மின்னல் தோன்றுதல், அயனி வினை. எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு துருப்பிடித்தல். எட்டாவது கொஷின், சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றத்திற்கு உட்பட்ட பொருட்கள் மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவது மீள்தன்மை, மீள் மாற்றம். ஒன்பதாவது கொஷின், விறகு எரித்தல் எத்தகைய மாற்றம்? மீளா மாற்றம். சில மணி நேரங்களில் நிகழும் வினை பால் தயிராகுதல். பதினோராவது கொஷின், நிலத்தில் புதையுண்ட மரங்கள் நிலக்கரியாக மாறுவது பயனுள்ள மாற்றம். பன்னெண்டாவது கொஷின், கடிகார ஊசலின் இயக்கம் கால ஒழுங்கு மாற்றம். பதிமூணாவது கொஷின், காய் கனியாக மாறும் நிகழ்வு விரும்பத்தக்க மாற்றம். பதினாலாவது கொஷின், நிலக்கரி எரிதல் கால ஒழுங்கற்ற மாற்றம், ஒழுங்கு மாற்றம். பதினஞ்சாவது கொஷின், விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சால்வா, பால் தயிராகும் மாற்றம், மெதுவாக மாற்றம், பால் இரவு நேரங்களில் டேஷ் மாறுபடும் வெப்பநிலை. பதினெட்டாவது கொஷின், மின்சக்தியால் விளக்கு ஒளிர்தல் டேஷ் மாற்றாகும் வேகமாக. பத்தொன்பது கொஷின், காய்கறி சமைத்தல் டேஷ் மாற்றமாகும், மீளா மாற்றம். இருபதாவது கொஷின், இரும்பு துடிப்பெடுத்தால் டேஷ் மாற்றமாகும், விரும்பத்தகாத. இருபத்தொராவது கொஷின், முடி நரைத்தல் டேஷ் மாற்றமாகும், மீளா. இருபத்தொராவது கொஷின், நிலவின் பல்வேறு நிலைகள் டேஷ் மாற்றமாகும், கால ஒழுங்கு. இருபத்தி ரெண்டாவது கொஷின், சுண்ணாம்புடன் நீரை சேர்த்தால் டேஷ் வினையாகும், வெப்ப உமிழ்வினை. இருபத்தி மூணாவது கொஷின், உள்ளங்கையில் குளுக்கோஸை வைத்து நீர் சேர்த்தால் வெப்பக்குள்வினை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக, விண்வெளியில் பறந்த முதல் பெண்மணி, முதல் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் இ கல்பனா சால்வா. ரெண்டாவது கொஷின், இரவு பகல் ஏற்படுவது, ஆப்ஷன் ஆ புவியின் சுழற்சியால். மூணாவது கொஷின், இரும்பு துருப்பிடித்தல், மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ மெதுவாக நடைபெறும் மாற்றம். நெக்ஸ்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கரியெறிதல், கரியெறிதல் வந்து ஆப்ஷன் இ, சாரி ஆப்ஷன் வந்து இ ஸ்மால் இ வரும், வேகமாக நடைபெறும் மாற்றம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சயின்ஸ் கொஷினில் இருக்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது ஃபுட்ஸ், அதாவது மூணாவது படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நாலாவது படம், அதாவது அளவீடுகளும் இயக்கமும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.